புதுக்கோட்டை வெள்ளாற்று பாலம் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் தலைமை காவலர் கால்களை இழந்த நிலையில் தண்டவாளத்தில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் அந்த பகுதி மக்களை பரபரப்பிற்கு உள்ளாக்கி மேலும் காவல்துறையினரிடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து காரைக்குடி ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் புதுக்கோட்டை மலையப்பா நகரைச் சேர்ந்த தலைமை காவலர் கண்ணன் புதுக்கோட்டை பாம்பாற்று பாலம் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் இரு கால்களை இழந்து இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடப்பதை கண்டு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்ததின் பேரில் காரைக்குடி ரயில்வே காவல்துறையினர் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தலைமை காவலர் கண்ணன், திருமயம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் பணியாற்றி பல்வேறு நற்சான்றிதழை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருப்பேன் புதுகை ஸ்டார் செய்திகள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.